பார்க்கலான்னு வந்தேன். வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு அக்கட்டு, இந்த ஐஸ்கிரீம் தா, ஆ சாப்பிடு சாப்பிடு தா. ஆ, குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. எப்போவாது தானே, ஒன்றும் ஆகாது. குழந்தைக்கு யார் என்னன்னு தெரியாது. அவகிட்ட க்ளோஸாக பழகாதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வெளியே இருக்கேன்டா, ஃபேமிலியோடு இருக்கேன்டா. அப்புறம் பண்ணுறேன் பொண்ணு ரெண்டு. சாரிங்க, என்கிட்ட எதுக்கு சாரி சொல்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுன்னு அழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, அதான் எல்லாமே சரியாக போதில்ல. அதான் ஒரு சேஞ்சுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வெளியே வரலான்ட்டு, முக்கியமாக லில்லிக்காக. ஓகே லில்லி, நீங்கள் லில்லியோட ட்ரீட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், அதுவே போதும். அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் லில்லியை கூட்டிட்டு பாருங்க. அப்படி எல்லாம் அனுப்ப முடியாதுங்க, குழந்தையோட மதம் வராம அனுப்ப முடியாது. 10 நிமிஷம் கூட ஆகாது. தயவு செஞ்சு போயிடுங்க. குழந்தையோட மதம் கேளுங்க. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. நான் சொல்றது புரியல உங்களுக்கு? பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்ல. நான் இவ்வளவு நேரம் லில்லியோட அப்பா நான் தாங்க. என்ன மறுபடியும் குழந்தை கேட்டிட்டு இருக்கீங்க? மேடம் இங்க வாங்க. யாருங்க இவரு?
குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்காரு. சாரி லில்லி, மானத்தை வாங்க, அதை எதிர்ந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம்.